வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன். இது வந்து பிஸ்னஸ் லால நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ப்ரப்போசல் ஆஃபர். அதை பற்றி என்னென்ன விஷயங்கள், ப்ரப்போசல் ஆஃபர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ப்ரப்போசலும் ஆஃபரும் ஒன்று தான், அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபர் நம்ம வந்து பேசிக்காக இதை வந்து ப்ரப்போசல்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வென் ஒன் பர்சன் சிக்னிஃபைஸ் டு அனதர் இஸ் வில்லிங்னஸ் டு டூ ஆர் to abstain from doing anything with a view to obtaining the assent of that other to such act or abstinence, he is said to be making a proposal. So, இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் இன்னொரு பர்சன்ட்ட ஏங்கிற ஒரு பி கிட்ட போய் வேணே ஒன் பர்சன் சிக்னிஃபைஸ் டு த அனதர் இஸ் வில்லிங்னஸ், அவரோட வில்லிங்னஸை சொல்கிறாரு, ஏதோ அவரோட விருப்பத்தை சொல்கிறாரு. என்ன விருப்பத்தை தாண்டி அவர்கிட்ட இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, இது நீங்கள் பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லும் போது அவரும் ஓகே வித் வியூ அவர்கிட்டருந்து ஒரு விஷயத்தை கன்சென்ட் வாங்குறதுக்காக ஒரு அசென்ட்டை வாங்குறதுக்காக ஒரு அந்த வியூவில் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரப்போசல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் கிளியரான டெஃபினிஷன் வந்து இந்த அனலைஸ் ஆஃப் அபோ டெஃபினிஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ எசென்ஷியல் ஆஃப் ப்ரப்போசல் ஆஃபர். ஓகே, பர்சன் மேக்கிங் எ ப்ரப்போசல் ஆர் ஆஃபர் இஸ் கால்டு ப்ராமிஸ் ஆர் ஆர் ஆஃபர் ஆர். இந்த ஒரு விஷயத்தை ஒரு இன்னொருத்தங்கள்ட்ட சொல்கிறாங்களே இப்போ இந்த இடத்துல ஏங்கிற ஒரு பீட்டை தான் போய் ஆஃபரோ ப்ரப்போசலாக மேட் பண்ணுறாரு. அப்போ ஏஐ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ராமிஸ் ஆர் ப்ராமிஸ் ஆர் இல்லாட்டி ஆர் ஆஃபர. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எ பர்சன் ஹூ மேக்கிங் த ப்ரப்போசல் ஆர் ஆஃபர் இஸ் கால்ட் அஸ் ப்ராமிஸ் ஆர் ஆர் ஆஃபரர். ஓகே, த பர்சன் டு ஹூம் த ஆஃபர் இஸ் மேடு இஸ் கால்ட் ஆஃபரி அண்ட் பர்சன் அக்செப்டிங் த ஆஃபர் இஸ் ப்ராமிஸி ஆர் அக்செப்டா. இப்போ தான் நம்ம இன்னும் தெளிவாக நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். இப்போ இவர் ஒரு பர்சன்ட்டை மேட் பண்ணுறது பார்த்தீங்களா, அவர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆஃபரி. இப்போ ஒரு வேளை இந்த ஆஃபரை பிஏ அக்செப்ட் பண்ணிட்டார்னா அவரையே நம்ம ப்ராமிஸி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் என்ன ஆஃபர் பிகம் அண்ட் அக்செப்டன்ஸ் இஸ் பிகம் அண்ட் ப்ராமிஸ், அதனால் ஒரு ப்ராமிஸி இல்லை அக்செப்டார்னு சொல்லுவோம். ஒருவேளை பி அக்செப்ட் பண்ணலனா அவரை இந்த ரெண்டு விஷயமும் சொல்ல மாட்டோம், ஆஃபரின்னு மட்டும் சொல்லுவோம். ஒருவேளை ஏ பி கிட்ட மீட் பண்ணார்னா பி வந்து ஆஃபரி, அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஏங்கிற சி கிட்ட போய் ஒரு ஆஃபரை மேட் பண்ணுறாரு, சி அதை அக்செப்ட் பண்ணிட்டார்னா சி வந்து ஆஃபரியும் ஆஃபரியாகவும் இருப்பார், ப்ராமிஸாகவும் இருப்பார், அக்செப்டாகவும் இருப்பார். ஓகே, மொத்தமாக ஒரு பர்சன் யார் வந்து ஒரு ஆஃபரோ ஒரு ப்ரப்போசலோ மேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ப்ராமிஸார் ஆஃபரர்னு கூப்பிடுவோம். யார்கிட்ட மேட் பண்ணுறாங்களோ அவங்கள ஆஃபரின்னு கூப்பிடுவோம். யார் அதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ, ஓகே நான் அதை பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம ப்ராமிஸி இல்லை அக்செப்டார்னு சொல்லுவோம். இதான் மொத்தமாக இதான் வந்து யார் யாரை எப்படி இப்படி கூப்பிடுவோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் அ வேலிட் ஓகே ஓகே ஃபார் அ வேலிட் ஆஃபர் எ பார்ட்டி மேக்கிங் இட் மஸ்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் வில்லிங்னஸ் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங், தேர் மஸ்ட் பி எக்ஸ்பிரஷன் ஆஃப் வில்லிங்னஸ் டு டூ ஆர் நாட் டு டூ சம் ஆக்ட் பை த ஆஃபரா. ஓகே, இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அதில் உள்ள வில்லிங்னஸை சொல்லணும், இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். மீனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றுமே இல்லாமல் இந்த வீடை நான் விற்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சும்மா போய் சொல்கிறதுக்கும், இந்த நான் வந்து இந்த வீடை விற்கலாம்னு இருக்கேன் நீங்கள் வாங்கலாம்னு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்குறது தான் ஆஃபர். மியர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆஃபர் கிடையாது. ஓகே, மியர் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் அன் ஆஃபர், வில்லிங்னஸ் டு டூ ஆர் நாட் டு டூ இருக்கணும், இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாது. ஓகே, இதான் ஆஃபர், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதை குறிக்கிறதா அதுவும் ஆஃபருக்குள்ளே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடை வந்து நான் வாங்குகிறேன், இந்த வீடை வந்து இந்த வீடை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடை இவருக்கு மட்டும் நீங்கள் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் ரெண்டுக்குமே உள்ள ப்ரப்போசல் ஆஃபர் இருக்குது. வாங்குறதுக்கும் ஒரு ப்ரப்போசல் ஆஃபர் இருக்குது, இது நீங்கள் விற்கக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டு வில்லிங்னஸ் டு டூ ஆர் நாட் டு டூ, இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் இருக்கோ அதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் வில்லிங் டு செல் இஸ் குட்ஸ் டு சர்டன் பிளேஸ் டு பி ஒன்று, ஏ இஸ் வில்லிங்னஸ் டு நாட் டு டான்ஸ் இந்த காம்படிஷன் ஆஃப் பி இஃப் இ பே இஸ் சர்டன் அமௌண்ட். ஓகே, ஸோ இன்னொருத்தங்க காம்படிஷனில் போய் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்குறதும் அதே தான், ரெண்டுமே வந்து ஆஃபர் ப்ரப்போசல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு
மூணாவது விஷயமா ஏ வில்லிங்னஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ் வித் வியூ டு அப்டெயின் த அசன்ட் ஆஃப் அதர் பார்ட்டி டு ஹூம் த ஆஃபர் இஸ் மேட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த வில்லிங்னஸ்ங்கிறது நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறீங்கல்ல, அவர்கிட்ட இருந்து அவரோட ரிசல்ட், அவர் என்ன நினைக்கிறாருங்கிற விஷயத்தை வாங்குற எய்மோட அந்த வியூவோட நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்கணும். சும்மா போய் நான் இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்கிறது வந்து ஆஃபர் கிடையாது. இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா, நீங்கள் வந்து என்னோட கான்ட்ராக்ட் மீட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறது தான் ஒரு பெர்ஃபெக்டான ஆஃபர் இல்லை ப்ரப்போசல். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ டெல் பி தட் இ டிசைர் டு மேரி பை த எண்ட் ஆஃப் 2019. ஸோ இது வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏங்கிறவர் பி ஏங்கிறவங்க பி கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2019 எண்டுக்குள்ளே மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அவர் எதை எதை வந்து மென்ஷன் பண்ணுதுன்னா, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிறது மென்ஷன் பண்ணல, அவர் மேரேஜ் பண்ணலாம்னு இருக்காங்க அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணுது. இது கண்டிப்பாக ஒரு ஆஃபர் கிடையாது. இட் டஸ் நாட் கன்சிடர் ஆஃபர் பை ஏ டு பி. தேர் ஃபோர் டு கன்சிடர் வேலிட் ஆஃபர் எக்ஸ்பிரஸிங் த வில்லிங்னஸ் மஸ்ட் பி மேட் டு த அசன்ட். அசன்னா அக்செப்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஏ ஃபர்தர் ஆட்ஸ் வில் யூ மேரி மீ அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுதான் ஆஃபர். நான் இது மாதிரி மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்கிறதுக்கும், நான் நீங்கள் வந்து என்னை வந்து மேரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. பேசிக்காக ஓகே, ஒரு பார்ட்டிக்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், அவங்கள்ட்டருந்து அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்கள்ட்ட உள்ள கன்சென்ட்டை, அவங்கள்ட்ட உள்ள அசென்ட்டை நம்ம வந்து நம்ம அக்செப்டன்ஸ் வந்து வாங்குற வியூவோட கேட்கணும். அப்படி கேட்குற ஸ்டேட்மெண்ட் தான் ஆஃபர். சும்மா கேட்டிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் கான்வர்சேஷன் மாதிரி தான், அது வந்து ஆஃபரோ அந்த இடத்துல அது ப்ராமிஸாக மாறுறதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபர் கேன் பி பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ், ரெண்டுமே இருக்கலாம். இதை நீங்கள் பண்ணணும், இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு விஷயமே இருக்கலாம். அதுலேயும் ஆஃபர்லேயும் இந்த பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். ஏ ஆஃபர் டு செல் இஸ் கார் டு பி வர் 3 lakhs இஸ் ஆக்ட் ஆஃப் டூயிங். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் ஏ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர் டு பி. ஓகே, ஏங்கிற பீட்டை போய் இந்த ஆஃபரை மீட் பண்ணால் 3 lakhs காரை வாங்கிக்கங்கன்னு இதுவும் இருக்கலாம். இன்னொன்று வந்து வென் ஏ ஆஸ்க் பி ஆஃப்டர் இஸ் கார் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் வித் பி ஸ்கூட்டர் நாட் டு கோர் டு கோர்ட் அண்ட் ஈ வில் பி ரிப்பேர் சார்ஜஸ் டு த பி. இப்போ ஏங்கிறவர் பியோட காரில் போய் மோதிட்டாருனா, ஏ வந்து பி கிட்ட என்ன கேட்குறாருனா, இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து காசு தந்துடுறேன், எவ்வளோ செலவாகுமோ அந்த காசு தந்துடுறேன், டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி காசு தந்துடுறேன், ஆனால் நீங்கள் அதுக்கு வர கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார்னா, இந்த இடத்துல நாட் டு டூ அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து இல்லீகல்லாம் கிடையாது, அவருக்கான அவர் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கான மெயினான ரீசனே அந்த மணி தான், மணியோட ரீசன் தான். அதை இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு மட்டும் போகக்கூடாது நாட் டு டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா, இதுவும் ஒரு ஆஃபராக கன்சிடர் பண்ணப்படுது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். பேசிக்காக இங்கே நம்ம பார்த்த விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எ பர்சன் டு ஹூம் த ஆஃபர் இஸ் மேட் இஸ் கால் சாரி இது வந்து ஓகே. ஸோ டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வென் ஒன் பர்சன் டிக் சிக்னிஃபைஸ் டு த அனதர் இஸ் வில்லிங்னஸ் டு டூ ஆர் நாட் டு டூ எனி திங் ஃப்ரம் த வியூ டு அப்டெய்னிங் த அசென்ட் ஆஃப் தட் அதர் டு சச் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் செட் டு பி மேக்கிங் ஏ ப்ரப்போசல். ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் போய் அவரோட வில்லிங்னஸை அவரோட வில்லிங்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இதில் சம்மதம் இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 points கொடுக்குறாங்க. அதில் ப்ராமிஸார் ஆஃபரார் அக்செப்டார் ப்ராமிசி அவங்கள பற்றியும், வேலிட் ஆஃபருக்கு வந்து டூ நாட் டு டூ ரெண்டோட வில்லிங்னஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட அக்செப்டன்ஸை வாங்குற வியூவில் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். ஆஃபருங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட இதை வந்து அவங்க முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ நமக்கு ஆஃபருங்கிறத பற்றி தெளிவாக தெரியும், ஆஃபர் ப்ரப்போசலை பற்றி தெளிவாக தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கைண்ட் ஆஃப் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.